ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற உள்ளன. ஐயோ ஏகாம்பரம் விடுமுறை நாட்களில் இருந்த பிறகு மாணவர்கள் இப்பொழுது தயாராக இருப்பார்கள். அவர்களோட மனநிலைமை இப்ப என்னவா இருக்கும்? தலை துண்டா, கழுத்து துண்டா, குடல துண்டா, பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஸ்டார்ட் பண்ணு. படைக்கு படைக்கலடி படைக்கிறேன். மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். இவ்வளவு அடி அடிக்கிறேன், வலிக்கலையாடா. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியாகி உள்ளது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியாகி உள்ளது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியாகி உள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டார். அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறது, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? புரட்சி தலைவர் வந்துட்டாயா? புரட்சி தலைவர் வந்துட்டாயா? பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவிப்பை தொடர்ந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி பதினொன்றாம் வகுப்பின் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பாடத்திற்கான தேர்வு நடைபெறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் மிகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நான்காவது கட்டமாக ஊரடங்கு நீடிக்கப்படும் என்ற அறிவிப்பு உறுதியாகியிருக்கிறது. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. நான்காவது கட்டமாக ஊரடங்கு நீடிக்கப்படும் என்ற அறிவிப்பு உறுதியாகியிருக்கிறது. மக்கள் கொரோனாவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். நண்பா, மை ஃப்ரெண்ட், இனி நீ எனக்கு சோதனை கொடுக்காத, நானும் உனக்கு சோதனை கொடுக்க மாட்டேன். மை திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். அடிக்கவே இல்ல, அலற. இவர் சொன்னதை கேட்டதும் என் படம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ஒன்னு, ரெண்டு, மூணு. மூணு அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற? நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு.